அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர இன்று நாம் பார்க்க போகும் ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் தொழுது கொண்டிருந்த ஒரு இளைஞரை பார்த்தார்கள் அவர் தனது தொழுகையின் நிலையை நீட்டி அதிலேயே நீண்ட நேரம் நின்றார் இப்னு உமர் அலி அவர்கள் இவரை யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள் அப்போது ஒரு மனிதர் நான் அறிவேன் என்று கூறினார் அப்போது அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் அவர் எனக்கு தெரிந்தவராக இருந்திருந்தால் அவர் ருகூவையும் சுஜூதையும் நீட்டித் தொழுமாறு ஏவியிருப்பேன் ஏனென்றால் ஒரு அடியான் தொழுகின்றவனாக நிற்கும் போது அவனுடைய பாவங்கள் கொண்டு வரப்பட்டு அவனது தலையின் மீதும் தோல் புஜத்தின் மீதும் வைக்கப்படுகிறது அவர் ஒவ்வொரு தடவை ருக்கு அல்லது சுஜூது செய்யும் போதும் அவனிடமிருந்து அந்த பாவங்கள் உதிர்ந்து அந்த பாவங்கள் உதிர்ந்து விழுந்துவிடும் என்று அல்லாவின் தூதர் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் கூற நான் செவியேற்றுள்ளேன் இதை அந்த இளைஞரிடம் அறிவியுங்கள் எனக் கூறினார்கள் அறிவிப்பவர் பின் ஓஃபர் அலி நூல் பை ஹக்கி நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே ஆகும் அது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சரியே என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் ஒரு நற்செயலை செய்தால் அதை விடாமல் தொடர்ந்து செய்து வருவார்கள் என்று அறிவிப்பாளர் காசிம் பின் முகமது ராமதுல்லாய் அலை அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் இம்மை மற்றும் மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று நபி சொல்லலா அலை வசல்ல அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என அறிவிப்பவர் ஜாபர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் முஸ்லிம்